ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள செயற்கை தண்ணீர் தொட்டியில் காட்டு யானைகள் கூட்டமாக வந்து தண்ணீர் அருந்தின. கடத்தூர் வனச்சரகத்திற்குட்பட்ட குன்றி வனப்பகுதியில் வனவிலங்குகள் தண்ணீர் அருந்துவதற்காக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் செயற்கை தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் தண்ணீர் நிரப்பிய சில மணி நேரங்களிலேயே யானைகள் கூட்டமாக வந்து தண்ணீரை அறிந்து சென்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாரான வாழை மரங்கள் சேதமானதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். 200 ஏக்கரில் வாழை மரங்கள் சேதமாகியிருப்பதால் வேளாண் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் செலவாயிருக்கு. இதனால வாழ்வாதாரம் இழந்திருக்கும். இதை கண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். சென்னை அடுத்த பூவிருந்தவல்லியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 29460 புதிய கண்டுபிடிப்புகளுக்கான திட்ட வரைவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை கல்வியாளர்கள், தொழிற்சாலை நிபுணர்கள், பேராசிரியர்கள் என்று 1,33,540 பேர் மதிப்பீடு செய்தனர். இதில் சிறந்த 508 படைப்புகளுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன.